சோ இன்னைக்கு நம்ம ஷோல எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து ஆடு ஜீவிதம், அதாவது த கோட் லைஃப் அப்படிங்கிற படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போறோம். அந்த படம் மலையாள தழுவல் படம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்படியே நம்ம வந்து டைம் ட்ராவல் பண்ணி கொஞ்ச நாளைக்கு பின்னாடி போனோம், ஒரு படம் ஒன்று வருது. அந்த படத்தை வந்து ஹிட் ஆகலை, பெருசாக யாருமே ஹிட் ஆகலை. பட் படம் திட்டத்திட்ட கொஞ்ச நாள் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் தான் ஓடிடிலாம் பெருசாக வந்ததுக்கப்புறம் அந்த படத்தை நம்ம ஓடிடியில் பார்க்குறோம். பா என்ன மாதிரி விஷுவல்ஸில், பா என்ன மாதிரி பாட்டில், ஏர் ரகுமான் பின்னித்தரில் அப்படின்னு வந்து பயங்கரமாக புகழ்ந்துட்டு இருக்கோம். அது என்ன படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து மரியா. கதை என்னன்னா, கிராமத்தில் கஷ்டப்படுற ஒரு பையன் தன் குடும்பத்தை வந்து எப்படியாவது வந்து பெருசாகிக்கணும், வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிச்சாதான். ஸோ அப்படி ஒரு ரெண்டு பேருக்கு ஒரு ஆசை வருது, தன் குடும்பத்தை வந்து பெருசாகணும்னா நம்மளால துபாய் போனால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறதுனால அதுக்கு சீக்கிரமாக என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஃபேக் பாஸ்போர்ட்டோ இல்லை ஃபேக் வீசாவோ எடுத்தால் தான் போக முடியும் அப்படின்ட்டு வந்து தேவையில்லாமல் ஒருத்தர்கிட்ட போகிறாங்க. அவருமே எல்லாத்தையுமே ரெடி பண்ணி ஓகேப்பா அந்த மாதிரி கம்பெனி வேலை கான்ட்ராக்ட் வேலை நீங்கள் போனீங்கன்னா நல்ல கை நிறைய சம்பாரிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்படி போகும்போது அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறதான் மெயின் விஷயமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து நம்மளால ஒரு லாங்குவேஜ் மட்டும் எடுத்துக்கிட்டு நமக்கு தெரியாத ஊருக்கு போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து கண்ணு முன்னாடி வந்து காமிச்சிருக்காங்க. துபாய்க்கு போகிறாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா வந்து அங்கே பேசக்கூடிய மொழி வந்து அவங்களுக்கு தெரியாததுனால இவங்க வந்து கிராமத்தில் வளர்ந்த பசங்க, ஆப்வியஸ்லி படிக்காத பசங்க. ஸோ அதனால் வந்து இங்கிலீஷும் தெரியாததுனால அவங்க வந்து பயங்கரமாக வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஐயோ நம்மளை கூப்பிட்டு போகிறதுக்கு யாருமே வரலையே அப்படின்றதுனால அவங்க வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போது ஒரு பர்சன் வந்து வராரு, நான் தான் வந்து உங்களோட ஓனர் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவர் வந்து பாஸ்போர்ட் வாங்கி பார்க்குறாரு. வா வா சல சொல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி அவங்கள வந்து ஒரு ஒரு நாத்தம் பிடிச்ச ஒரு வேன் ஒன்று இருக்கும். ஸோ அந்த வேனில் ஏற்றிக்கிட்டு அது அங்கேருந்து கதை ஆரம்பிக்குது. அங்கே என்ன நடக்குது, அவங்க எவ்வளோ அடி வாங்குறாங்க, எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இந்த ட்விஸ்ட்டு தான் வந்து கிளைமேக்ஸாகவே இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் அவங்களோட ஸ்ட்ரகிள் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் கதை. இதில் பிருத்திவிராஜோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா தாறு மாறு, தக்காளி சோர். அவரோட ஆக்டிங், அவரோட ஃபிசிக், அவர் இந்த படத்துக்காக போட்ட எஃபர்ட் வந்து நம்ம கண் முன்னாடி வந்து தெரிஞ்சிட்டு போகுது. நம்ம தமிழில் சொல்லுவோம் இல்லையா, அப்போ ஒரு கதைன்னு உங்களுக்கு கொடுத்துட்டா போதும், அது வெயிட் இறக்குறதா இருக்கட்டும், வெயில் லூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், டெடிக்கேஷனாக இருக்கட்டும், அதெல்லாம் பயங்கரப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அதை நீங்கள் வந்து இந்த படத்தில் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா திட்டத்திட்ட அப்படியே ஒரு மாதிரி பயங்கர ஒல்லியாகி வயிறே ஒட்டி போய் அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர் ஒருத்தர் வந்து பண்ணியிருக்காரு. அவர் என்னென்னா இப்போ வந்து நம்ம துபாய் போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஹெல்ப் பண்ண யாருமே இருக்க மாட்டாங்க ஆப்வியஸ்லி. ஸோ அங்கே இவங்க மாட்டிக்கிட்டு ஒரு இடத்துலருந்து தப்பிக்கணும்னா ஒரு கேரக்டர் ஒன்று வருது. அந்த கேரக்டர் வந்து திட்டத்திட்ட எண்டு வரைக்கும் வந்து இவங்களை ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வந்தது. பட் அங்கேருந்து நடக்கணும்னாலே ஒரு வாரம் ரெண்டு வாரம் நடக்கணும் இல்லையா. ஸோ இவங்களுக்கு தண்ணி இல்லை, எதுவும் இல்லாத பாலைவனத்தில் எதுவுமே கிடையாது. அவங்க எடுத்துகிட்டு வர ஒரு பேக் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து விழுந்துருது. ஸோ இந்த பாதி வழியில் வந்த ஃப்ரெண்டு கேரக்டர் பார்த்திங்கன்னா வந்து ஒரு பாட்டிலில் தண்ணி வந்து ஒரு இடத்துல கிடைக்கும், அதை வந்து பாட்டிலில் ஊற்றி ஒரு இடத்துல வச்சுட்டு இந்த ஃப்ரெண்டு கேரக்டர் காணாமல் போயிடும். ஸோ அப்போ நம்ம எல்லாருக்குமே என்ன தோணும்னா வந்து ஓகே இதை வந்து காப்பாற்றினது அல்ல கடவுள் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து தோணிட்டு இருக்கோம். ஒரு படம், அந்த படம் வந்து ஆன்மீகத்தை சம்மந்தப்பட்டு அப்படியே மாறின மாதிரி இருக்கும். ஒரு கடவுள் வந்து வழிகாட்டிட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். தமிழ் பீப்புள்ஸ்க்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி ஓகே ஊருக்கு அமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊருக்கு ஃபோன்லாம் பண்ணி சொல்லிட்டு இவர் வந்து அவுட் வீசாக்காக வெயிட் பண்ணிருப்பாரு. அப்போது ஒரு ஃபோட்டோ அவனுக்கு காட்டுவாங்க, அப்படியே போவோம் பிளானிங் போவோம். அங்கே பார்த்தா அந்த ஹெல்ப் பண்ணாருல அந்த ஃப்ரெண்டோட ஃபோட்டோ இருக்கும். யாருன்னு பார்த்தா இவர் தான் வந்து தீவிரவாதி, ரொம்ப பயங்கரமான தீவிரவாதி, பல பேரை கொண்டிருக்காரு. இவர் எங்கேயாவது பார்த்தா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்கும். என்னடா இது, வழிகாட்டின ஒருத்தன் இவங்க ரெண்டு பேரோட உயிரை
கிட்டத்தட்ட நீங்க அந்த ஸ்ட்ரகிள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவர் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாருன்ட்டு. அப்படிப்பட்ட ஒருத்தர் ஏன்டா தீவிரவாதியை காட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ படம் வந்து அங்கங்க அழ வச்சிருக்கு, அங்கங்க நம்ம எமோஷனல் அப்படியே வெளில தூக்கி போட்டு ஆ ஊன்னு கத்த வச்சிருக்கு. படம் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் ஏஆர்ஆர் மியூசிக்கும் பிருத்விராஜோட டெடிக்கேஷனும் இந்த படத்தோட பயங்கரமான பிளஸ். ஸோ படம் பயங்கரமான பவர்ஃபுல் படம், செம்மையாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா இந்த படம் எப்படி இருக்குன்றதை கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.